தடுப்பூசி போட்டவர்கள் இரண்டு நாட்களின் பின் மரணிப்பார்களாம். உலகளவில் நடந்தது என்ன? தடுப்பூசி போடுவதால் உயிருக்கு ஆபத்தாம். இவ்வாறு பல கேள்விகள் எழும்பும் அளவிற்கு தடுப்பூசி போட ஆரம்பித்த நாளிலிருந்து பல அதிர்ச்சி ரிப்போர்ட் வெளியாகி வருகின்ற நிலையில் இவை பற்றிய உண்மைத்தன்மை பற்றி இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். தடுப்பூசி எடுத்துக்கொண்ட முதியவர்கள் பலர் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் உயிரிழந்திருக்கின்ற சம்பவம் பிரான்ஸ் மற்றும் நோர்வே நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. இது தடுப்பூசி குறித்த நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. இதன் அடிப்படையில் அதிக வயதானவர்களுக்கும் பலவீனமாக இருப்பவர்களுக்கும் கொரோனா தடுப்பூசியை செலுத்துவது ஆபத்தானது என்று நோர்வே ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். உலகில் கொரோனா தொற்றின் தாக்கம் இன்னும் கட்டுக்குள் கொண்டுவரப்படவில்லை. தற்போது வரை உலகெங்கும் 20 லட்சத்துக்கும் அதிகமானோர் கொரோனா காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். பல்வேறு நாடுகளும் கொரோனாவிற்காக ஃபைசர், மொடர்னா, ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளன. தடுப்பூசி செலுத்தும் பணிகளும் பல நாடுகளில் தொடங்கப்பட்டுள்ளன. கடந்த மாதம் ஃபைசர் தடுப்பூசியின் அவசரகால பயன்பாட்டிற்கு முதலில் பிரிட்டன் அனுமதி அளித்தது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு நாடுகளும் ஃபைசர் தடுப்பூசிக்கு அனுமதி அளித்தது. குறிப்பாக உலக சுகாதார அமைப்பும் ஃபைசர் தடுப்பூசியின் அவசரகால பயன்பாட்டிற்கு ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் நோர்வே நாட்டில் ஃபைசர் கொரோனா தடுப்பூசி போட்ட 29 முதியவர்கள் இறந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்ட பலர் பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஐரோப்பாவில் தடுப்பூசி விநியோகத்தை தற்காலிகமாக குறைக்க ஃபைசர் நிறுவனம் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற கொரோனா வைரஸை தடுக்க உலகின் பெரும்பாலான நாடுகளில் தடுப்பூசி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஆனால் இந்த தடுப்பூசி தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. இந்த தடுப்பூசிகள் பல்வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் நோர்வே நாட்டில் கொரோனா தடுப்பூசி போட்ட 29 முதியவர்கள் இறந்திருக்கின்றார்கள். ஃபைசர் தடுப்பூசி செலுத்தப்பெற்ற 29 முதியவர்கள் உயிரிழந்ததாக நோர்வே அரசும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. நேற்று முன்தினம் 23 பேரும், இன்றைய தினம் 6 பேருமாக சேர்த்து மொத்தமாக 29 முதியவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இது தவிர இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்ட பலர் நோய்வாய்ப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த இறப்புகள் குறித்து விசாரணையை நோர்வே அரசு முடிக்கிவிட்டிருக்கின்றது. பலவீனமான உடலை கொண்ட 80 வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே பாதகமான எதிர்வினைகள் இந்த தடுப்பூசி ஏற்படுத்தியுள்ளதாகவே மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் ஃபைசர் தடுப்பூசியால் தான் இறந்தார்கள் என்பது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. இறந்த 29 பேரில் 13 பேர் வயிற்றுப்போக்கு, குமட்டல் மற்றும் காய்ச்சல் போன்ற பொதுவான அறிகுறிகளை கொண்டுள்ளதாகவே மருத்துவ நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஐரோப்பாவில் தடுப்பூசி விநியோகத்தை தற்காலிகமாக குறைக்க ஃபைசர் நிறுவனம் முடிவு செய்திருக்கின்றது. மேலும் 80 வயதுக்கு மேற்பட்ட வயதானவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு எதிராக நோர்வே பொதுச் சுகாதார நிறுவனம் இப்போது எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறுகிய ஆயுட்காலம் உள்ளவர்கள் தடுப்பூசியால் பெரிதும் பயனடைய மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாத இறுதியில் இருந்து இதுவரை நோர்வேயில் ஃபைசர் மற்றும் மொடர்னா கொரோனா வைரஸ் தடுப்பூசியின் முதல் டோஸை 30,000 மேற்பட்டவர்கள் பெற்றுள்ளார்கள் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அது மாத்திரமல்ல, உயிரிழந்தவர்கள் வயதானவர்கள் தடுப்பூசி எடுத்துக் கொண்டதால் ஏற்படுகின்ற சாதாரண பக்க விளைவுகளை கூட அவர்களின் உடல்களால் தாங்க முடியவில்லை என்றும் கூறப்படுகின்றது. மிகவும் பலவீனமாக உள்ளவர்களுக்கு கடுமையான விளைவுகளை தடுப்பூசி ஏற்படுத்தலாம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் வயதில் மூத்தவர்களுக்கு, மிக குறுகிய ஆயுட்காலம் உள்ளவர்களுக்கும் தடுப்பூசியால் ஏற்படுகின்ற நன்மை மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். வயதானவர்களுக்கு தடுப்பூசி காரணமாக சற்று அதிக பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட இதை காரணமாக கூறி வயதில் குறைந்தவர்கள் தடுப்பூசி எடுத்துக் கொள்ள மறக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய மருந்துகள் அமைப்பின் புதிய தலைவரான எமர் குக் கூறுகையில், புதிய RNA தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்ற கொரோனா தடுப்பூசிகளின் பாதுகாப்பை கண்காணிப்பது என்பது மிகவும் கடினம் என்று கூறியுள்ளார். மேலும் தற்போது நோர்வே நாட்டில் ஏற்பட்டுள்ள உயிரிழப்பு குறித்து அந்த நாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து ஃபைசர் நிறுவனமும் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறுகின்றார். இதுவரை ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் ஆபத்தான அளவுக்கு அதிகமாக இல்லை என்றும், இவை எதிர்பார்க்கப்பட்டதான் என்றும் ஃபைசர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களில் 10 லட்சம் நபர்களில் 11.1 பேருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இதேபோல் பிரான்ஸ் நாட்டில் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட முதியவர் ஒருவர் அடுத்த 2 மணி நேரத்தில் உயிரிழந்திருக்கின்றார். தடுப்பூசி குறித்த நம்பகத்தன்மையை இந்த சம்பவம் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. இருப்பினும் உடல்நிலை காரணமாக அவர் உயிரிழந்துள்ளதாகவும், தடுப்பூசிக்கும் அவரது உயிரிழப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்றும் அந்த நாட்டு சுகாதாரத்துறையினர் விளக்கம் அளித்துள்ளார்கள். ஃபைசர் நிறுவனத்தின் 3 கட்ட தடுப்பூசி சோதனையில் பங்கேற்ற வயதானவர்களின் சராசரி வயது 50 முதல் 55 வரையாகும். இருப்பினும் தற்போது 80 வயதை கடந்தவர்கள் சிலருக்கும் தடுப்பூசி செலுத்தப்படுவதால் முடிவுகள் எதிர்பார்த்தது போல இல்லாமல் சற்று மாறலாம் என்றே கூறப்படுகின்றது. நோர்வே நாட்டில் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்டு உயிரிழந்தவர்களில்
16 மேற்பட்டவர்கள் 80 வயதை கடந்தவர்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தடுப்பூசி பற்றி மற்றொரு விடயம் என்னவென்றால், கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸ் போட்டுவிட்டு மது அருந்தக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது டோஸ் போடும் வரையிலும் 28 நாட்களுக்கு மது அருந்தக்கூடாது. எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி செலுத்தப்பட்டதும் எதிர்ப்பு சக்தி வந்துவிட்டது என்று பொதுமக்கள் எண்ணிவிடக் கூடாது. தடுப்பூசி போட்ட 42 நாட்களுக்கு பிறகே நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். கொரோனா தடுப்பூசி போடுகின்றவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டாம் என்றும் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தடுப்பூசி போடுகின்றவர்கள் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்கின்றது. இல்லாவிட்டால் தடுப்பூசியினால் எந்த ஒரு பலனும் கிடைக்காது என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சமூகம் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. செய்திகளை முந்திக்கொண்டு உடனுக்குடன் உண்மை தன்மையுடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் சமூகம் டிவி நியூஸோடு இணைந்திருங்கள்.